வைத்தது. செய்தியை பார்க்கிறோம். அமமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு கட்சித் தலைவர் நியமிக்கப்படுவார்கள் என்றும் இன்னும் பல தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்டுள்ளன. அவை குறித்து நமது செய்தியாளர் மகேஸ்வரன் தகவல்களை பகிர இணைகிறார். மகேஸ்வரன், விவரங்கள். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அரசியல் பரபரப்பு நிலவி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படலாம் என்ற நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ராயப்பேட்டையில் இருக்க தலைமை அலுவலகத்திலிருந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திலே திருச்சி உள்ளிட்ட 10 இடங்களில் காணொலி காட்சி மூலமாக பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதன்படி திருச்சி மாவட்டத்திலே கட்சியினுடைய பொருளாளர் மனோகரன், கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமான் உள்ளிட்ட நிர்வாகிகள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல திருச்சி மாநகர மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன், தெற்கு மாவட்ட செயலாளர் ராசியர் உள்ளிட்டவெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவிலே மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முக்கியமான தீர்மானங்களை கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் டேவிட் அண்ணாதுரை வாசிக்க ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் பொதுக்குழு உறுப்பினர்களும் ஏற்று அந்த தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறார்கள். அதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பேரறிவாளன் சாந்தன் முருகன் உள்ளிட்ட 7 தமிழர்களை மனிதாபிமான அடிப்படையிலே உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், அவர்களுடைய விடுதலையை குடியரசுத் தலைவர் மிக விரைவாக உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முக்கிய தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே போல காவிரி, முல்லைப் பெரியாறு, பாலாறு ஆகிய தமிழக நீர் ஆதார பிரச்சனைகளில் தமிழகத்திற்கு உரிய நீதி கிடைக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் வேளாண் பாதுகாப்பிடத்தில் உள்ள விரும்பத்தகாத பிரிவுகளை உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே போல கட்சியினுடைய தலைவர் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு நியமனம் பெறலாம், நியமிக்கலாம் என்றும் இதுவரை நிர்வாகிகள் மாற்றப்பட்டிருக்கார்கள். அந்த நிர்வாகிகள் மாற்றப்பட்டதற்கான ஒப்புதலில் இந்த பொதுக்குழுவானது அங்கீகரித்திருக்கிறது. அதே போல மிக முக்கிய தீர்மானமாக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற டிடிவி தினகரனை முதலமைச்சராக்க வேண்டும். அதிமுகவை மீட்டெடுத்து டிடிவி தினகரனை முதலமைச்சராக முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தையும் இந்த பொதுக்குழுவிலே நிறைவேற்றார்கள். இப்படி 15 தீர்மானங்களை இந்த பொதுக்குழுவிலே நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த 15 தீர்மானங்களே கட்சி தலைவர் தேர்தலுக்கு பிறகு நியமனம் என்பதும், பேரறிவாளனுட்ட 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதும், டிடிவி தினகரனை முதலமைச்சராக அரியணையில் அமர வைக்க வேண்டும் என்கிற தீர்மானங்கள்லாம் மிக முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. இந்த அனைத்து தீர்மானங்களையும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் ஒப்புதல் கொடுத்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். பத்மபிரியா. மகேஸ்வரன், அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்கிற சசிகலாவின் உரிமையை தக்க வைக்கவும் அவர்கள் அந்த கட்சியில் இவர் மகேஸ்வரன் நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை முதலில் கேட்டு பெற்று விடலாம். வணக்கம் திரு ஷியாம், இணைந்தமைக்கு நன்றி. முக்கியமான சில தீர்மானங்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவிடமிருந்து அரியணையை கைப்பற்றி டிடிவி தினகரனை முதல்வராக அமர வைக்க வேண்டும் என்கிற தீர்மானமும் அதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. டிடிவி தினகரன் ஏற்கனவே கூறியிருந்த விஷயங்கள் தான். நேற்றைய பேட்டியில் கூட அவர் அமமுக தலைமையில் கூட்டணி என்கிற ரீதியில் தான் கருத்து சொல்லியிருந்தார். எனவே இயல்பாக அந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக டிடிவி தினகரன் தான் இருப்பார். அதுபோன்ற தீர்மானத்தை தான் இப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியிருக்கின்றது. இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், திருமதி சசிகலா அவர்கள் தொடர்ந்து கூறி வருவது அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பது, அது அவரது நிலைப்பாடு. நேற்றைய அறிக்கை கூட அதிமுக பொதுச் செயலாளர் என்கிற வகையில் தான் அவர் கையெழுத்திட்டு இருந்தார். அப்படித்தான் வந்து அந்த காகிதத்திலே அச்சடிக்கப்பட்டிருந்தது. ஆக ஒட்டுமொத்தத்திலே ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருப்பது போல இது தோன்றுகிறது. ஆனால் அது அப்படி அல்ல என்பது எனது உணர்வு. காரணம், சசிகலாவை பொறுத்தவரையிலே அவர் அதிமுகவின் நிர்வாக உரிமை குறித்த உரிமையியல் வழக்கின் மனுதாரர். எனவே அவரால் வேறு முடிவு எடுக்க முடியாது. அதே நேரத்தில் அதிமுகவின் தலைமை சசிகலாவை முற்றிலுமாக நிராகரித்து விட்டது. அந்த ஒற்றுமை குரல் அவர்களுக்கு தேவையில்லை, இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தான் பொருந்தும் என்று கூட நேற்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறிவிட்டார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே உண்மையான அதிமுக நாங்கள் தான்,
அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைப்பதற்கு அதிமுக இப்போதைய தலைமை சரிப்பட்டு வராது. எனவே டிடிவி தினகரன் தலைமையிலே ஆட்சி, டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளர். தேர்தல் நேரத்திலே குறிப்பாக சட்டமன்ற தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது கண்டிப்பாக முடிவு செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு கட்சிக்குமான ஒரு விஷயம்தான் அது. மக்கள் நீதி மையம் கூட கமலஹாசன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றது. கூட்டணிகளை அமைக்கும் போது பெரிய கட்சிகள், அதாவது திமுக போன்ற கட்சிகளில் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த பிரச்சனை வராது. அந்த காலத்து அதிமுகவிலே எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலும் இந்த பிரச்சனை வராது. ஆனால் இப்போது முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே அனைவருமே இருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்திருக்கிறது. இதற்கு அடுத்த அரசியல் நகர்வுகள் திருமதி சசிகலா அவர்களின் அரசியல் நகர்வுகளை பொறுத்துத்தான் அமையும் என்பது எனது கருத்து. நன்றி திரு ஷாம், விரிவான அலசல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மற்ற செய்திகள் சிறிய இடைவெளிக்கு பிறகு.